நீங்க பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு தாங்க போகணும். நீங்க பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க சந்தோஷமா வாழணும். இங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா தான் இது எதுவும் நிறைவு தரலன்ற தன்மைக்கு உங்களால் போக முடியும். இந்த உலகம் சார்ந்த எந்த சுகமும் நீங்க முழுதுமா நிறைவேறாத வரைக்கும், நிறைவு பெறாத வரைக்கும் உங்களால் நிச்சயமாக பிறவி இல்லாத பெருவாழ்வை அடைய முடியாது. உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடந்துகிட்டு இருக்கு. முட்டா பையன், கிறுக்கு பையன், கேன பையன் தான் இதுல நல்லது கெட்டதை பார்ப்பான். புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா, இறைவன் நிகழ்த்துகின்றார், இறைவன் நடத்தக்கூடிய நாடகத்தில் நான் வெறும் ஒரு நடிகனாக இருந்து என்னோட கேரக்டர் நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்னு வாழ்வான். உங்க வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்றத இப்ப பார்க்க போறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப எதை பத்தி இப்ப ஆழமா பார்க்க போறோம் அப்படின்னா, என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்றது. இப்ப முக்தின்றதும் பிறவி இல்லாத பெருவாழ்வுன்றதும் எண்டு. முக்தி என்பதும் பிறவி இல்லா பெருவாழ்வு என்பதும் அல்டிமேட் எண்டு, அல்டிமேட் டெஸ்டினேஷன். பட் அது போறதுக்கு முன்னாடி இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. நீங்க பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு தாங்க போகணும். நீங்க பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க சந்தோஷமா வாழணும். இங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா தான் இது எதுவும் நிறைவு தரலன்ற தன்மைக்கு உங்களால் போக முடியும். இல்லைனா இதை அனுபவிக்கணும்ன்ற ஆசை உங்களை விட்டு போகாது. எதை? இந்த உலகம் சார்ந்த எந்த சுகத்தையும் சொல்றேன். இந்த உலகம் சார்ந்த எந்த சுகமும் நீங்க முழுதுமா நிறைவேறாத வரைக்கும், நிறைவு பெறாத வரைக்கும் உங்களால் நிச்சயமாக பிறவி இல்லாத பெருவாழ்வை அடைய முடியாது. அப்ப என்ன பண்றது? ஜாலியா வாழணும். எப்படி ஜாலியா வாழ்றது? இப்ப அதைத்தான் சொல்லித்தர போறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எது சரி எது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் எது சரி எது தப்புன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல எதுவும் சரியும் கிடையாது, எதுவும் தவறும் கிடையாது. அப்ப என்ன நடக்குது? நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? நமக்கு ஒரு சில வகையான அனுபவங்களை கொடுப்பதற்காக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சாமி கும்புறது, வீடு பெருக்கிறது, வீடு வாசல் தெளிக்கிறது, கல்யாணம் பண்றது, குழந்தை குட்டி பெத்துக்கிறது, இது எல்லாமே எதை சார்ந்து நடக்கிறது? உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடந்துகிட்டு இருக்கு. முட்டா பையன், கிறுக்கு பையன், கேன பையன் தான் இதுல நல்லது கெட்டதை பார்ப்பான். புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா, இறைவன் நிகழ்த்துகின்றார், இறைவன் நடத்தக்கூடிய நாடகத்தில் நான் வெறும் ஒரு நடிகனாக இருந்து என்னோட கேரக்டர் நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்னு வாழ்வாங்க. இப்ப நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னென்னமோ சொல்லுவீங்க, ஆன்மீகம் எல்லாம் விட்டுருங்க. கேஷுவலா நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க பேரை சொல்லுவீங்க, ஆமாவா இல்லையா? ஆனா நாளைக்கே கெசட்ல உங்க பேர் மாத்தியாச்சுன்னா மாறிடும், அப்படித்தானே? கிரீன் இன்க்ல மாத்தியாச்சுன்னா எங்க ஊர்ல அப்படித்தான், உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல. நேம் மாத்த முடியுமா முடியாதா? கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா பேரும் மாத்திரலாம். அப்ப பேர் நிரந்தரமானதா? அப்ப பேர் நீங்க இல்ல, உடலும் அழிஞ்சிரும், மனமும் மாறிக்கிட்டே இருக்கு, ஆன்மாவும் உங்களது இல்ல, எதுவும் நீங்க இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னா, உங்க பொண்டாட்டி அல்லது புருஷன் அல்லது லவ்வர், காதலன் அல்லது காதலி அல்லது உங்க பார்ட்னர் ஆர் உங்க கம்பேனியன், ஹூ எவர் இட் மே பி. இப்ப மனிதர்களை பத்தி மட்டும்தான் பேசுறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைய கண்டுபிடிக்கவே கூடாது. ஏன்? நீங்க அவங்க மேல 100 குறைய கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்க உங்க மேல 100 குறை கண்டுபிடிப்பாங்க. கேம் என்னன்னா குறை கண்டுபிடிக்கிறது கேம் இல்ல. குறை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அந்த குறைய முன்னிறுத்தாம அந்த உயிரை நான் அதே காதலோடு பார்க்கிறேனான்றதான் கேம். இப்ப கேம் அங்க இல்ல, கேம் இப்ப இங்கதான் இருக்கு. ஏன்?
இப்ப அவங்க பண்ற தப்புகள் எல்லாம் தெரிந்தாலும் கூட நீங்க அதே பக்குவ நிலையோட அதே காதலோட உங்க பார்ட்னரை நீங்க பாக்குறீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. இப்போ மிகப்பெரிய தவறுலாம் பண்றாங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போகலாம், அது வேற, நான் இப்ப அதை பத்தியே பேசல, சின்ன சின்ன தவறுகளை சொல்றேன், வாழ்க்கையில நடக்கக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் சொல்றேன். நீங்க இந்த சின்ன சின்ன தவறுகளையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எப்படி வாழ்றதுன்றதை பத்தி பேசிட்டு இருக்கேன். முதல் பேசியது இறை ஞானம், உச்சகட்ட அன்புல எப்படி இருக்கணும்ன்றத பேசினேன். இப்ப அதை எப்படி இப்ப குடும்பத்துல அப்ளை பண்றதுன்னு பேசுறேன். எப்ப நீங்க குடும்பத்துல இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ உலகத்துல எல்லா இடத்துலயும் ஈஸியா அப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா இருக்கிறதுல டஃபஸ்ட் பிளேஸ் டு அப்ளை த கம்பேஷன் இஸ் யுவர் ஃபேமிலி. குடும்பத்துல தான் அன்பு காட்டவே முடியாது, எழுதி வச்சுங்க, கண்டிப்பா முடியாது. ஏன், அவங்களோட ஏ டு செட் வண்டவாளம் தண்டவாளம் பூரா தெரியும் உங்களுக்கு. என்னென்ன தப்பு பண்ணாங்க, என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணாங்க, என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணாங்க, எப்போ பொய் சொன்னாங்க, எப்போ ஏமாத்தினாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால அன்பு வரமாட்டீங்க. ஏன் வரமாட்டீங்க, அறிவு தடுக்குது. இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா அறிவு வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை. இறைவன் அடையணும் அப்படின்னா அறிவு இருக்கக்கூடாது. அறிவை எப்படிங்க கட் பண்றது, அதை எடுத்தோடனே கட் பண்ண முடியாது. அன்பு ஓவர்ஃப்ளோ ஆக 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 அன்பு தானாவே காணும். அன்பு அதிகமாயிட்டு போக போக அறிவு தானாவே காணாமல் போயிடும். இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ புத்தின்றதா இப்போ அவசியம் இல்லை, அவசியம் தான். எதற்கு அவசியம், ஏதோ ஒரு பொருளை அடைய போறீங்க, அச்சீவ் பண்ண போறீங்கன்னா புத்தியை பயன்படுத்தலாம், நல்லது கெட்டது பார்க்கலாம். நெருக்கமானவர்கள்கிட்ட, நான் மிகவும் நேசிப்பவர்கள்கிட்ட ஏன் அறிவை பயன்படுத்துறீங்க? அறிவை பயன்படுத்தினீங்கன்னா நிம்மதி இருக்காது குடும்பத்துல, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு யோகியன் இந்த உலகத்துல பார்க்க முடியுமா உங்களால? நான் எல்லாத்தையும் பண்றேன், நான் எல்லாத்தையும் சரியா பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? வள்ளலாரிக்கே அந்த அறிவு இல்லைங்கிறேன் நான். என்னடா வள்ளலாரிக்கே அறிவு இல்லையா? ஆமா, ஐந்து திருமுறைகள் எழுதுறாரு, அப்புறம் அதெல்லாம் வேணாம் தப்பா எழுதிட்டேன் அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஆறாம் திருமுறையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கிறாரு. வள்ளலார் என்னன்னு சொல்லுவீங்க, என்னங்க சொல்லுவீங்க? அகத்தியர் எவ்வளவு பெரிய ஞானி, எல்லா தீட்சை முறையில் எல்லா உபதேசமும் கொடுக்குறாரு, கொடுத்து முடிச்சுட்டு கடைசி காலகட்டங்கள்ல ஐயோ தெரியாம அத்தனையும் கொடுத்துட்டேன், அதெல்லாம் மறந்துருங்க, அதெல்லாம் தேவையில்லை, இதுதான் ஹையஸ்ட், இப்பதான் இறைவன் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். எப்போ அகத்தியருக்கு எப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, கடைசி காலகட்டத்தில் அந்தரங்க தீட்சைன்னு ஒன்று கொடுக்குறாரு, இதுதான் எண்டு, மௌனம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், மௌனத்தை கடைபிடிங்க, இதெல்லாம் விட்டுருங்கிறாரு. யாரு தப்பு பண்ணியிருக்கா, யாருங்க தப்பு பண்ணியிருக்கிறது? வாயை துறங்க சொல்லுங்க, நான் சொன்னதை தானே சொல்ல சொல்றேன், சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்க என்ன அகத்தியரா, சிவானந்த பரமஹம்சரா, நீங்க என்ன வள்ளலாரா? நமக்கு தெரியல, அவங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் தெரியல. இங்க பாருங்க, சித்தன் என்பவன் என்ன, சித்தம் தெளிந்தவன் தான் சித்தன். சித்தம் எப்ப தெளியும், தப்பு பண்ணதான் தெளியும், இல்லைன்னா தெளியாது. ஒருத்தனை தப்பு பண்ண விடாம தடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவன் வளர்ச்சியை தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். மிகப்பெரிய பாவ செயல், அதை பண்ணாதீங்க. தப்பு பண்ணாதான் ஒருத்த மனுஷனாக முடியும், தப்பு பண்ணாதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாதான் அந்த அனுபவம் அவனை ஞானி என்ற நிலைக்கு உயர்த்தும், இல்லை என்றால் உயர்த்தவே உயர்த்தாது. புரியுதா புரியலையா? தப்பு பண்ணட்டுங்க, தப்பு பண்றவனை தாங்க அரவணைக்கணும், சரியா பண்றவனை அரவணைச்சு என்ன பண்ண போறீங்க, அதுல என்ன உங்களுக்கு பில்டப்? ஆல்ரெடி நல்லா படிக்கிறவனை கூட்டு வந்து உங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சு எங்க ஸ்கூலும் ஜெயிச்சிருச்சுன்றதுல என்ன பெரிய பில்டப் வேண்டி கிடக்கு? நல்லா படிக்காதவனை கூட்டுவாங்க, இருக்கிறதுல மரமண்டையா இருக்கிறவங்க கூட்டுவாங்க, மக்கு பையனா இருக்கிறவங்க கூட்டுவாங்க, அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறீங்கன்னா இப்ப நீங்க மனுஷன் பரவாயில்ல, நல்ல மனிதர், நல்ல அறிவு இருக்கு, நல்ல தெளிவு இருக்குன்னு சொல்லலாம். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே கிளாஸ் எடுக்கணும் ஞானம். பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்டா தான் இருக்கிறான், அப்ப அவனை போய் கிளாஸ் எடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன, வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன? நீங்க யாருக்கு கிளாஸ் எடுக்கணும்? ஒஸ்டா இருக்கிறவனுக்கு தான் எடுக்கணும். அப்ப ஒஸ்டா இருக்கிறவன் யாரு? நம்மளை சுத்தி இருக்கிறவன் தான் இருக்கிறான், ஏன்னா நம்மளே பெரிய ஒஸ்ட், அது முதல்ல நமக்கு தெரியணும். சரி, அவனை கம்பேர் பண்ணும் போது ஏதோ ஓரளவுக்கு ஒஸ்ட் கம்மியா இருக்கு, அப்படிதான் எடுத்துக்க முடியும். அப்ப நீங்க யார அரவணைக்கணும்? கிரிமினல், திருட, கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், இவனுக்கு தான் அன்பு அதிகமா தேவைப்படுது. ஏன் தெரியுமா? அவனை திருத்துகின்ற ஒரே ஆயுதம் அன்புதான்.
டோசேஜ் அதிகமாக கொடுக்க 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 எப்பேற்பட்ட கொலகாரனும் நல்லவனாக மாறிடுவான். டோசேஜ் அதிகமாக கொடுக்க 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 எப்பேற்பட்ட கொள்ளக்காரன் நல்லவனாக மாறிடுவான். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கும் அதுக்கு பொறுமை இல்லை, கொலகாரனும் கொலகாரனுக்கும் இன்றைக்கி அதுக்கு பொறுமை இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் கொலகாரன் கொள்ளக்காரன் அளவுக்கு உங்கள் வீட்டில் இல்லைன்றதுக்கு முதல்ல சந்தோஷப்படுங்க, அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்படணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் ஓரளவுக்கு தவறுகள் பண்ண தான் செய்வாங்க, மிஸ்டேக் பண்ணுவாங்க, வார்த்தைகள் வரும். ஏன், ஞானம் இல்லை. அவங்களுக்கு ஞானம் இருந்தால் அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க இணைய மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அனைத்தும் இறை செயல்னு உட்காந்துட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் எங்கே சுவாரஸ்யம் இருக்கும்? எங்க மனுஷனாக இருந்தாதாங்க மாயை, மனுஷனாக இருந்தாதாங்க இன்பத்தை அனுபவிக்க முடியும். அவங்க ஔவையார் மாதிரி ஞானத்தில் உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா உங்களோட வாழணும்னு ஏன் அவங்களுக்கு தோணப்போகுது? புரியுதா நான் கேட்குறது? உச்சகட்ட ஞானத்துல இருந்தா அவங்க ஏன் உங்களோட வந்து குடும்பம் நடத்த போறாங்க? எனக்கு உடல் அளவுல ஒரு சுகம் தேவைன்னு நினைக்கிறதுனாலதான் கல்யாணமே பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ்ஆர்னோ? அப்ப அந்த உடல் அளவுல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்காகவும் மனதளவுல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்காகவும் தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மாயையில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாழ்க்கை. அவங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கை இல்லை, சோழி சுத்தம்னு அர்த்தம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? அப்ப அப்பேற்பட்ட ஞானத்துல இருக்கிறவங்களாம் முதல்ல உங்க மனைவியும் கணவனையும் எதிர்பார்க்காதீங்க. அப்படிலாம் யாரும் இல்லை, அவங்க இப்பதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியாது. எங்களுக்கே ஒன்றும் தெரியலன்றோம், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? ஏதாவது தெரியும்னா மேல இருந்து அடி விழுகுது. ஓ தெரியும்னு சொல்றியா நீ? எப்பா தெரியாதுப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நான் கூட டைம் வரும்போது அந்த உண்மையான தத்துவங்களை தத்துவ விளக்கங்களை கொடுத்து நம்மளை அடுத்த கட்ட இறைவன் கூட்டு போறாரு. எனக்கு ஒரு விஷயம் தெரியும் நினைச்சிட்டீங்கன்னா அடி உழுவும், குண்டக மண்டக்கு அடி உழுவும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.